வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நான் வந்து இது மாத பலனை தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து அப்ளை ஆகுன்றதை பார்த்து யோசித்து தான் ஒரு மாதமும் ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போதே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் எதுக்குன்னா, நீங்கள் மாத பலனை மட்டுமே பார்த்தா எதுவுமே புரியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், வீடியோட எண்டில் அதை பற்றின டீட்டெயில் கிளாரிட்டி, அது ராசியா லக்னமான டவுட் கேட்குறீங்க, நிறைய டவுட்ஸ் ஷேர் பண்ணுறீங்க, எல்லாமே என் டீம் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதுதான் எண்டில் வந்து நான் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா யூல் கெட் எ வெரி கிளியர் கிளாரிட்டி, ராசி பலன் எப்படி புரிஞ்சிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டியோடு நான் கொடுத்துறேன். ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைஃப் ஹாரோஸ்கோப் .in இது மட்டும்தான் எங்களுடைய வெப்சைட், அதை மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற எந்த இடத்துல எங்களோட ரிஃப்ளெக்ட் ஆனாலோ இல்லை எங்களோட வெப்சைட்டில் வேறு யாராவது தெரிஞ்சாலோ அது நம்மளுடையதாக இல்லை. தேங்க் யூ. மகரம், நல்ல நேரத்தை எதிர்பார்த்துட்டு காத்திருக்கீங்க. மகரம் குரு பெயர்ச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மந்தில் வந்து உங்களுக்கு டிரான்சேக்ஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் பரவாயில்ல, பாசிட்டிவாக தான் இருக்கும், ஒன்று நெகட்டிவெலாம் இல்லை. மகரம் வந்து நல்ல டைம் தான் இது, அப்படி ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு, குட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே வருது. கரியரில் சேஞ்சு, ஜாபில் சேஞ்சு, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்படி கொடுத்த பணம் வாங்குறது, கொடுக்கல் வாங்கல், கடன் அப்படி சால்வ் பண்ணுறது, ஓரளவுக்கு அப்படி டைம் வந்து சார்ஜ் ஆகிட்டு வருது. ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ணுது. சனி வக்ரம் அடைஞ்சிருக்கு, வக்ரம் அடைஞ்சதுனால நிறைய இந்த கடந்த ஒரு 2 வருஷமாக யோசிச்சு யோசிச்சு இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது நடக்கும், அது நடக்கும், இவர் ஹெல்ப் பண்ணுவார், அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினச்சதெல்லாம் அப்படி வர ஆரம்பிக்கும், மறுபடியும் பழசெல்லாம் லிங்க் ஆகும். ஸோ ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணலாம், நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்க்காக நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணலாம், அதுக்கு ஒரு நல்ல மந்த் இது. ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே இந்த 4, 5 அப்படியே ஒரு 6 and 7 அப்படி தான் மூவ் ஆகும். அதெல்லாம் ஒரு சார்ஜ் பண்ணுற டைம் தான். மெயினாக ராகு கேது வந்து 3 and 9 இருக்குது, பெரிய ப்ளஸ்ஸு, இடையோறு இல்லாமல் இருக்குது உங்களுக்கு. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்யணும் ஆசை இருக்குது. 7th சனியில் பாத சனி தான் போயிட்டுருக்கு, குரு 5ல் வந்திருக்காரு, குருவோட செவ்வாய் சேர்ந்துருக்கார். இப்போ புதன் சுக்கரன் பார்வை வர நேராக விழப்போகுது, திருமண முயற்சி தாராளமாக முன்னெடுக்கலாம். வரன் கிடச்சா உடனே திருமணத்தை டக் டக் டக்குன்னு பண்ணிடணும், குயிக்காக. ஏன்னா யோசிச்சிட்டேன்னா அந்த சனி வந்து அப்படி யோசிச்சிட்டே தடை பண்ணி விட்டுரும், ஒன்று அமைஞ்சதுன்னா உடனே உடனே முடிச்சிடணும். ஃபேமிலி பிரச்சனை, அதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் அப்படி சால்வ் ஆக வர ஆரம்பிச்சிடும், ஒரு முடிவு வந்துடும். சில பேருக்கு டைவர்ஸில் போகுது, சில பேருக்கு சமாதானம் ஆகிடுறாங்க, சில பேர் பிரிஞ்சு ஒன்றா சேர்ந்துடுறாங்க, சரி மனசை மாற்றிக்கிறாங்க, இதை விட எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனைன்னு சமாதானம் அடைகிறாங்க. ரொம்ப முடியாதவங்க, ஒரு வழியே இல்லைன்றவங்க தான் அந்த பிரிவை சந்திக்கிறாங்க, அதுக்கு வழக்கு தொடர்றாங்க. எதுவுமே ஒரு சான்ஸ் கொடுத்து யோசித்து பார்த்து செய்யுங்க. லைஃப்பில் வந்து அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம், எல்லா அனுபவத்தையும் பார்த்து செய்யுங்க. பட் இட்ஸ் எ குட் டைம், குட் சைன். உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கிரகங்கள் துணையாக இருக்குது. நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா அதை மாற்றிக்கலாம். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க அப்படியே போராடி இழுத்து என்ன சொல்லுவாங்க, பிரேக் பண்ணி திரும்ப இந்த வெட்டி ஓட்டுறது மாதிரி உறவுலாம் அப்படியே வெட்டி வெட்டி ஓட்டி ஓட்டி அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ அது ஒரு கன்க்ளூஷன் வரலாமா, கல்யாணத்தை பண்ணலாமா நினச்சா தாராளமாக பண்ணலாம், குட் சைன் தான் அது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மகரம், இது வரைக்கும் நிறைய நம்ம பாஸ் ஆகிடுவோமா, நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிடுவோமா, நம்ம நல்ல காலேஜ் கிடச்சிடுவோம், நமக்கு நல்ல சீட் கிடைக்குமா, ஒரு டவுட்லேயே மைண்ட் இருந்துன்னா இனிமேல் டவுட்டே வராது, இனிமேல் கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே மகரம் வந்து ஒரு சனியுடைய ராசினால் எல்லாமே ஸ்லோவாக திங்க் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க, பட் இந்த முறை கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும், ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் அது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இது வந்து ஒரு நல்ல வரம் கிடைக்கிற நேரம், நினச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி அடைகிற நேரம். துணையாக இருக்குது, நிறைய துணையாக இருக்குது உங்களுக்கு, சப்போர்ட் பண்ணுது. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, மாஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், மைண்டு பாசிட்டிவாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹோப் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க, நல்ல டைம் இது. இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா மகரம் குடும்பத்தை வந்து ஒரு பெரிய கல்லை வந்து ஒருத்தர் முதுகில் கட்டி இதை இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாரத்தை சுமக்கிற ராசி தான் இந்த மகரம். நிறைய ஆண்களையும் பார்த்துருக்கேன், பெண்களையும் பார்த்துருக்கேன், பலமான பாரத்தை வந்து இழுக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க தான் மகரம். மகரம் வந்து ஒரு மாதிரி ஒரு பலசாலின்னு சொல்லலாம், போராட்டத்தை தாங்கக்கூடிய மனோ வலிமை. ஸோ அந்த மாதிரி குடும்ப பாரத்தை வந்து இழுக்கிறீங்க,
இப்போ உங்களுக்கு என்னென்னா அதை தனியாக இது வரைக்கும் போராடி இழுத்தீங்க, இனிமேல் ஆட்கள் வந்து உங்களுக்கு துணையாக வருவாங்க. நீங்கள் நீங்கள் செய்த செயலை பாராட்டுறதுக்கோ இல்லை நீங்கள் செய்த விஷயங்களுக்காக உங்களை வந்து வாழ்த்துறதுக்கோ இல்லை உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்கோ இல்லை உங்களுடைய நல்ல விதைகளுக்கு வந்து அறுவடை செய்கிற காலமாகவும் இது மாறுறதுக்கு நேரம் வந்திருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன், நல்ல விஷயம் அது. ஸோ அந்த முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு வந்து இது ஒரு ஆறுதலான மாதம். உங்களுடைய பலத்தை நீங்கள் வந்து திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் நீங்கள் என்ன எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்றதுலாம் ஒரு ஆறுதலான மாதம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வருத்தங்கள் எவ்வளோ உடல் உபாதைகள்லாம் கடந்து வரீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ரிலீஃப் கிடைக்கிற டைம் இது. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாம் ரிலீஃப் ஆகிற டைம் இது. கூடிய விரைவில் உங்களுக்கு இருக்கிற எல்லா உடல் நோய்கள் உடலில் இருக்கிற சோகங்கள் வருத்தங்கள்லாம் அப்படி நீங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அதுக்கு டக் 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 ஒரு டாக்டர் கிடைப்பாங்க, அதுக்கு மெடிசன் கிடைக்கும், ரெஃபரன்ஸ் கிடைக்கும், யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க, யாராவது உங்களை அழைச்சிட்டு போவாங்க, யாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவாங்க. எப்படி எப்படியே நடக்கும், அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுடன் எல்லா வேலையும் செய்யும். கோள்கள் எப்பவுமே அப்படி தான், கொடுக்கும்போது கெடுக்கும்போது கெடுக்கும், கொடுக்கும்போது கொடுத்துரும். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மகரம் வந்து இப்போ தான் இந்த வருஷம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகிட்டு வருது. ரியலி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது, வயசு ஒரு 65-70 ஆயிடுச்சு, நம்மளால் உட்கார முடியாது, சும்மா உட்காந்தோம்னா நமக்கு வாழ்க்கை வெறுப்பாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஒன்றே ஒன்றா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி, இல்லை நீங்கள் மகர லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு சனி அதிபதி. அது அந்த லாஜிக்கை மட்டும் மைண்டில் அக்செப்ட் பண்ணிங்க. சனி ஒரு உழைப்பாளி, உழைப்பால் மட்டும்தான் அவர் உயர்வார். அவர் பணம் போட்டு ஒரு முதலாளி ஆக மாட்டார், ஆனால் உழைப்பில் உயர்ந்த இடத்துக்கு போவார். இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீனியராக இருக்கிறீங்க, வயசு 65-70 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம். நாம் நம்மளுடைய டேலண்ட்டில், நம்ம ஸ்கில்ல, நம்ம நாலேஜில் எங்கே என்ன ஒர்க் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கேயே நீங்கள் பணம் பண்ணலாம், அங்கேயும் உங்கள் வேலைக்கு பாராட்டு கிடைக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு இந்த மாதம் நல்ல நேரம் பயன்படுத்திங்க. ஓவரால் மகரம் செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கிற ஒரு நல்ல மந்த். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த ராசியுடைய பலன் இதை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணுமா, சில பேருக்கு புரியல, ஒரு பெரிய மெசேஜ் வேறு ஷேர் பண்ணுந்தீங்க. கோலாலம்பூர்லேருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் படித்தேன். நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு, ஸ்டெப் ஒன் என்ன தெரியுமா, நீங்கள் இந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் விட்டுடுங்க. ஸ்டெப் ஒன், வாட் இஸ் ஸ்டெப் ஒன்? உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, இதை முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எப்படி தெரியும், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்த கேள்வி, நீங்கள் பிறந்த தேதி, நீங்கள் பிறந்த மாதம், நீங்கள் பிறந்த வருடம் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொண்டு வந்துடும். நீங்கள் பிறந்த நேரம் வந்து உங்கள் லக்னம் என்னன்றதை கணிக்கப்படும். நீங்கள் பிறந்த ஊர் வந்து உங்கள் லாட்டிடியூட் லாஞ்சிடியூடை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேம், உங்கள் ஜெண்டர், இதை பேஸ் பண்ணி தான் ஹாரோஸ்கோப்பே ஜென்ரேட் ஆகுது. அப்போது அந்த ஹாரோஸ்கோப்பை, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை ஒரு ஒரு முறையாக நான் வந்து ஏன் எடுத்துக்குங்க, ஒரு முறையாவது உங்கள் ஹாரோஸ்கோப்பை லைஃப் டைமில் ஒன்ஸ் தான் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. இப்போ ஒரு பிளட் குரூப்பை பற்றி நீங்கள் செக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பிளட் சாம்பிளை கொடுத்து நீங்கள் என்ன பிளட் குரூப், நீங்கள் ஓ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஏ பாசிட்டிவா, ஏபியா, இல்லை நெகட்டிவ் பிளட் குரூப்பா, எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பிளட் சாம்பிளை கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவோம், அது லைஃப் ஃபுல்லாக ஒரே பிளட் குரூப்பில் தான் இருக்க போகுது, மாறப்போகிறது இல்லை. சேம் வே நீங்கள் பிறக்கும்பொழுது எப்படி வந்து உங்கள் ரத்த அணுக்கள் வந்து ஒரு குரூப்பை சேர்ந்தா இருக்குமோ அதே மாதிரி உங்கள் சார்ட் அப்படின்னு நேச்சுரல் சார்ட், பர்த் சார்ட், ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு. அதில் வந்து கோள்கள்லாம் நகராது, கோள்கள்லாம் இப்போ தான் நகரும். அது ஜன ஜாதகம்னு ஒன்று ஃபிக்ஸட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிக்ஸட் ஹாரோஸ்கோப்பை தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்ல அந்த சர்வீஸை ஏன் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து ப்ராப்பராக ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி, அது ஏன்னா ஒரு ப்ராசஸான ஒர்க். அது உங்கள் டேட்டா வரும், உங்கள் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அந்த சார்ட்டை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு டேட்டா வரும், அது கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணி அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை டவுட் வருது, ஏன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், வேறு நட்சத்திரம் வேறு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், இதில் கிளாரிஃபிகேஷன் வரும். அப்புறம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனோட அது அப்படியே ஜென்ரேட் ஆன பிறகு அதை மெயிலில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக ஃபார்வர்ட் ஆகும். இது ஒரு ப்ராசஸ், 1 or 2 days ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஹாரோஸ்கோப் எதுக்கு அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜனன ராசி என்ன, உங்களுடைய ஜனன லக்னம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான்
ஃபஸ்ட்டு இது இது ஸ்டெப் நம்பர் ஒன். ஓகே, நம்ம லைனாக போயிடலாம். அடுத்தது உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா வெல் அண்ட் குட். எப்படி பிளானட்டரி பொசிஷனை போய் ரீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட் ஹவுஸ் ஃபஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னா என்னென்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டு, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நேட்டல் சார்ட்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் வந்து காமனாக எல்லோரும் ஈஸியாக படிச்சிருவீங்க. உங்களுக்கு வேலை மற்ற லாங்குவேஜில் படிக்க தெரியாதுன்னு இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு எல்லா பிளானட்டோட நேம் தெரியும். எம்இஆர் அப்படின்னா மெர்குரி, விஇஎன்னா வீனஸ், வீனஸ்னா சுக்ரன், மெர்குரினா புதன், ஜூபிட்டர்னா குரு, சன்னா அது தெரியும் சூரியன், சாட் சாட்னா சாட்டன், ராகுனா ராகு, கேதுனா கேதுன்னு வந்துடும், மூன்னா சந்திரன், மார்ஸ்னா செவ்வாய். ஸோ இந்த நேட்டல் சார்ட்டில் அந்த அந்த அசன்டன் ஒன்று போட்டிருக்கோம், ஏஎஸ்சி அசன்டன்ட். அசன்டன்னா ஃபஸ்ட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு போட்டிருக்கோம், லான்னு போட்டிருக்கோம். தமிழில் லா லானா முதல் பாவம், அதான் லக்னம்னா உங்களுடைய விதியை கணிக்கக்கூடிய இடம். அந்த 12 கட்டத்தில் எது லாவாக தான் ஃபஸ்ட் ஹவுஸு, எது அசனன் போடுதோ அதுதான் ஃபஸ்ட் ஹவுஸ். அங்கேருந்தால் நீங்கள் கிளாக் வைஸாக என்னணும், கிளாக் வைஸ்னால் வடவோட்டு சுற்று. ஸோ அங்கேருந்து என்ன போது எந்தெந்த ஹவுஸில் உங்கள் பிளானட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு, ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே ஃபில் ஆயிருக்கா, செகண்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, தேர்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, ஃபோரா ஃபைவா சிக்ஸா செவனா எயிட்டா நைனா டென்னா லெவனா டுவெல்லா. அதில் யோகஸ்தானங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் வீடியோஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கீ பண்ணாலே யூடியூப்பில் கீ பண்ணாலே வந்துடும். லேர்ன் ஆஸ்ட்ரோ ராசி சைன் அப்படின்னு போட்டால் எந்த வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்னர்ஸில் பண்ணிக்கோ. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிளானட்ஸ்லாம் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஸ்டாரு, உங்கள் ராசி, உங்கள் லக்னம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன பிளான், என்ன மாதிரி பிளானட்ரி பொசிஷன், எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு, அது அது மேஷமில் இருக்கா, ரிஷபமில் இருக்கா, மிதுனமில் இருக்கா, நீங்கள் உங்கள் ராசி எது வேணா இருக்கலாம், பட் பிளானட்ஸ் தான் எங்கெங்க எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்குது நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன் இல்லையா, இந்த ட்ரான்ஸ்லேஷன் எந்தெந்த ஹவுஸில் ஒரு வாட்டியும் மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். இது உங்கள் பேர்த் சார்ட் அப்படின்னா, இந்த பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு பிளானட்ரி பொசிஷன்லாம் எங்கே இருக்கோ அது மேலே இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படி வச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு பிளானட் மேலே இன்னொரு பிளானட் வருதா இல்லை எம்டி ஹவுஸில் போய் ஃபில் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரிடிக்ஷன். அப்படி தான் ப்ரிடிக்ஷன். அது வந்து உடனே ராசிக்கா லக்னத்துக்கா, லக்னம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னம் என்பது உங்கள் விதி. பிறவி ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டு நீங்கள் வந்து ஒரு விதி பலனை எடுத்துகிட்டு வரீங்களோ அதன்படியே உங்கள் வாழ்க்கையுடைய விதிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ராசி என்பது உங்கள் மனம். சில பேருக்கு மனதில் நடக்கிறத செஞ்சுருவாங்க, சில பேர் விதிப்படியே அது போகும், சில பேர் மனதால் அந்த விதியை வெல்ல முயற்சியும் எடுப்பாங்க. அது வந்து மனோகாரக ராசி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை விதிகாரக விதி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தான் கம்பாரிஷன். யோகமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, தோஷமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, இப்படி தான் இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ஷனை செல்ஃபாக பார்க்குறது. அப்போ நான் கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷனை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா, உங்களுடைய ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்கள் லக்னத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களோட தசா புத்தி என்ன நடக்குது, அந்த தசா புத்தியும் அந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பில் பின்னாடி பேஜில் வந்துடும். நீங்கள் ஜனனம் எடுக்கிற நட்சத்திரத்துலேருந்து அந்த தசை கேல்குலேட் ஆகிடும். நீங்கள் அஸ்வினியில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போது கேது திசை. சப்போஸ் உங்களுக்கு 40 வயசு ஆகுது, அப்புறம் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அந்த தசைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் சப்போஸ் திடீர்னு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி திசை, அதுக்கப்புறம் சனி தசைக்கு அப்புறம் புதன் தசை, புதனுக்கு அப்புறம் கேது, கேதுக்கு அப்புறம் சுக்ரன் சூரியன், அப்படியே வரிசையாக வரும். அப்படி எந்த நட்சத்திரத்தில் ஜனம் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து உங்கள் வயதுக்கு ஏற்ப மாதிரி அந்த திசைகள் மாறிட்டே வரும். அப்போது நல்ல திசையில் இருக்கிறோமா, எந்த மாதிரி திசையில் இருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, தெல்ல தெளிவாக நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு அழகாக குறைஞ்சபட்சம், நான் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் வந்து இவ்வளோ மேட்ச் ஆகும் அவ்வளோ வேணும், நிறைய பேர் கமெண்ட்ஸில் போன மாதம் சொன்னது நடக்கலை, இந்த மாதம் சொன்னது நடக்குமா, 6 மாதமாக இதான் சொல்கிறீங்க, ஏன் நடக்கலை. கரெக்டு, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, ஆனால் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, வெறும் உங்கள் ராசியை மட்டும் பார்த்து நடக்குதா நடக்கலான்னு எடுத்துக்கிட்டீங்களா, உங்கள் லக்னம் மட்டும் பார்த்து நடக்குதா நடக்குதான்னு எடுத்துக்கிட்டீங்களா, உங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டை எனக்காவது ரீட் பண்ணியிருக்கீங்களா, இப்போ சொல்கிற இந்த ட்ரான்ஸ்லேஷன் அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா, தசா புத்தியை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கீங்களா, சார்ட்டில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஐ ஆம் ஷேரிங் மை நாலேஜ், அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் என்னோடய கிளாரிட்டி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.